السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய என தருமை சகோதர சகோதரிகளே, பொது வழியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகளை நமக்கு மத்தியில் நாம் பகிர்ந்து வருகிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் சபை நாகரீகம், பொது சபைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்மில் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்தில் ஒரு அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு பிரமுகராக இருந்தாலும் சரி, அல்லது அடையாளம் தெரியாத கடைக்கோடி ஒரு பாமர பிரஜையாக இருந்தாலும் சரி, இந்த சபை நாகரிகத்தில் பல்வேறு விதமான தவறுகளை நாம் இழைத்து விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து வருகிறோம். என்னடா எடுத்த எடுப்பிலேயே நாம் இப்படி நடக்கிறோம் என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை நாகரிகத்தை பற்றி நான் எடுத்து சொன்னதற்கு பிறகு எத்தனை விதமான தவறுகள் சபை நாகரிகத்திற்கு மாற்றமாக நாம் செய்து வருகிறோம் என்பது நமக்கு புலப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஹதுக்கும் உல் மஜ்லிஸ் ஃபல் எஜ்லிஸ் ஹைசு யன்தஹில் மஜ்லிஸ். உங்களில் ஒருவர் ஒரு சபைக்கு வருகிறீர்கள், அந்த சபை பள்ளியில் நடைபெறுகிற சபையாக இருக்கலாம், அல்லது பொது இடத்தில் நடைபெறுகிற உள்ளரங்க நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது வகுப்பறையாக கூட இருக்கலாம். இவைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபை கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எங்கு இறுதியாக அமர்ந்திருக்கிறார்களோ அங்கு நீங்கள் அமருங்கள். மனிதர்களை தாண்டி, தோல் புஜங்களை தாண்டி, தோள்களை தொட்டு நான் முன்னே செல்கிறேன் என்பதற்காக வரிசைகளை கடந்து முண்டி அடித்து உள்ளே சென்று முன்னால் இருக்கிற இடத்திலே போய் அமர்வதற்கு முயற்சிக்காதீர்கள். இது சபை அநாகரீகம், சபை நாகரீகம் அல்ல. சபை எங்கு முடிகிறதோ அங்கு அமர வேண்டும், அதுதான் நாகரீகம். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஒரு பயான் கூட்டத்திற்கு ஒருவர் வருவார், தாமதமாக வருகிறார், ஆனால் முன்னாடி ஒரு இடம் இருக்கும். முதல் சஃபிலே ஒரு ஓரத்திலே எங்கேயாவது ஒரு இடம் லேசாக இருக்கும். மனிதர்கள் அமர்ந்திருப்பவர்கள் சற்று விசாலமாக இடத்தை விட்டு அமர்ந்திருக்கலாம். இவர் பின்னால் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருடைய புஜத்தையும் தாண்டி சென்று முன்னாடி போய் அமர்வார். இதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லது அந்த பள்ளிவாசலிலோ அந்த அமைப்பிலோ அவர் முக்கிய பிரமுகராக இருப்பார். அவர் என்ன செய்வார்? வருவது தாமதமாகத்தான் வருவார். வந்தாலும் தான் முதல் வரிசையில் தான் அமர வேண்டும், முதல் வரிசையில் போடப்பட்டிருக்கிற நாற்காலியில் தான் நான் அமருவேன் எண்ணத்தில் எல்லோரையும் கடந்து தாண்டி சென்று முன்னாடி போய் அமருவார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். இது அநாகரிகம் என்று சொல்கிறார்கள். நபியை விட ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உலகத்திற்கு நல்வழி காட்ட வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சபைக்கு வந்தால் சபை எங்கு முடிகிறதோ அங்குதான் அமருவார்கள். ஒரு நாளும் புஜங்களை தாண்டி சென்று முன்னே அமரமாட்டார்கள். இந்த அநாகரிக செயல் நம்மிடையே பரவலாக நாம் காண்கிறோம் அல்லவா? இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு அவசர தேவை ஏற்பட்டு விட்டது. அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருத்து வெளியே சென்று தன் தேவையை நிறைவேற்றி விட்டு திரும்பி வருகிறார். திரும்ப வந்து பார்த்தால் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம் இருக்கிறது, அங்கு வேறு ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இது தவறான விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுக்கிறார்கள். உங்களில் ஒருவர் தான் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்து சென்று திரும்பி வந்தால் அந்த இடத்திற்கு அவரே உரிமையானவர், அவரே உரித்தானவர், அங்கு வேறு யாரும் அமரக்கூடாது. அப்படி யாரோ ஒருவர் அமர வருகிறார் என்று சொன்னால் அவருடைய அருகில் அமர்ந்திருப்பவர் அவருக்கு எச்சரிக்க வேண்டும், இங்கு அமர்ந்திருப்பவர் சுயதேவிக்காக சென்றிருக்கிறார், திரும்பி வந்து விடுவார் என்று சொல்ல வேண்டும். இது நாகரீகம். அப்படி சொல்லியும் வந்தால் அவர் பின்னாடி உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் உட்கார்ந்தால் அவர் சபை நாகரிகத்தை பேணவில்லை, அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்று அர்த்தம். இந்த செயலும் நம்முடைய வழமையில் பழக்கத்தில் நிறையவே காணப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் தவறு தவறுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் அதை கட்டளையாகவே சொல்லி காட்டியிருக்கிறார், தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பிறர் அமர்வதற்காக வேண்டி தன்னுடைய அமர்ந்திருக்கிற இடங்களில்
இடைவெளி இல்லாமல் அப்படி சேர்ந்து அமர வேண்டும், பிறருக்கு அமர்வதற்குரிய இடத்தையும் அங்கே உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இப்படி ஒரு சபை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும். சவுத்தில் சாஞ்சிக்கிட்டு 4 பேர், தூணில் சாஞ்சிக்கிட்டு 2 பேர், நடுவில் புறம் காலியாக கிடக்குது, இப்போ என்ன செய்கிறது? இல்லை, அந்த சபையை நடத்துபவர், அந்த சபையை ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் எல்லோரையும் முன்னால் வந்து அமர்வதற்குரிய அறிவுரை பகிர வேண்டும். அப்படி அமர்வது சுன்னா, நபி வழியாகும். அப்படி அமராமல் ஆளாளுக்கு ஒரு திசையில் அமர்ந்து கொண்டிருந்தால் அது சபை அநாகரிகமாகும், சபை நாகரிகம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் சொன்னார்கள், சபைகளில் நீங்கள் அமர்ந்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறுக்கமாக பிறர் அமர்வதற்குரிய இடங்களை விட்டு நீங்கள் அமர வேண்டும். பின்னால் வருபவர்கள் பின்னால் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இடங்களை விட்டு நீங்கள் அமர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது சபை நாகரிகமாக கருதப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். சபை நாகரிகம் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதில் முக்கியமாக நம்மிடையே குறையாக காணப்படுகின்ற இந்த 3 விஷயங்கள். ஒன்று என்ன? தாமதமாக நாம் வருகிறோம், அரங்கு நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் எங்கு கடைசியாக மனிதர் அமர்ந்திருக்கிறாரோ அங்கு நாம் அமர வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு புஜங்களை தாண்டி முன்னால் சென்று அமர்வது சபை அநாகரிகமாகும். இதை நபி கண்டித்திருக்கிறார்கள். இது நபி வழிக்கு மாற்றமானது. இரண்டாவது, சபையில் அமர்ந்திருப்பவர் தன்னுடைய தேவைக்காக இருந்திருந்து சென்று திரும்பி வருகின்றவரை அந்த இடத்தில் வேறு யாரும் அமரக்கூடாது, அமர்வதற்கு வாய்ப்பளிக்காது. அருகில் இருப்பவர் அந்த இடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். செல்பவரும் அவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அதையும் மீறி ஒருவர் அந்த இடத்திலே வந்தால் அவர் பின்னாடி அமரட்டும் என்று சொல்லி அங்கு அமர்ந்தால் அது சபை அநாகரிகமாகும், அது நாகரிகமல்ல, நபி வழிக்கு மாற்றமானது. மூன்றாவது விஷயம், சபையில் அமர்ந்திருக்கிறோம், சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது சபையில் நடத்துகின்ற அல்லது அங்கு உரை நிகழ்த்துகின்ற அவருக்கு அருகாமையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால்தான் பின்னால் வருபவர்கள் பின்தொடர்ந்து அப்படியே அமர்வதற்கு வசதியாக இருக்கும். அது அல்லாது, அவர் தனியாக இங்கு இருக்கிறார், எல்லோரும் சவுற்றில் சாய்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள், நடு பகுதி முழுவதும் காலியாக இருக்கிறது, வருபவர் நான் எங்கே அமர்வேன், நடுவில் சென்று அமர்வதா ஓரத்தில் அமர்வதா என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார். இப்படி செயல்படுவதும் சபை அநாகரிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபை நடக்கும் இடத்தில் எல்லோரும் இணைந்து ஒன்று சேர்ந்து அமருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையும் அதுதான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக பல்வேறு விதமான அநாகரிகங்கள் சபை ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வருகிறது. இவைகளெல்லாம் சபை அநாகரிகங்களாக கருதப்படுவது மட்டுமல்ல, நபி வழிக்கு மாற்றமான செயலாகும். பொது வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சொன்ன சுன்னாவிற்கு எதிரான விஷயமாகும். எனவே நாம் பொது வெளியில் நபி வழி என்ற அடிப்படையில் நம்முடைய சபை நாகரிகத்தை நாம் பேண வேண்டும். இவையெல்லாம் சபை நாகரிகமாக நம்மிடையே மட்டுமல்ல எல்லா சமூக மக்களிடையும் இவைகள் சபை நாகரிகமாகத்தான் கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய வழியாக, நபி வழியாக நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். எனவே பொது வழியில் நபி வழி என்ற அடிப்படையில் இனி வருங்காலத்தில் சபை நாகரிகத்தை பேணி நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாக நபி வழியை செயல்படுத்திய நன்மை, ஒரு சுன்னாவை உயிர்ப்பித்த கூலி அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பதிவிலே புது வெளியில் நபி வெளி என்ற தலைப்பில் கீழ் வேறொரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.